ஸோ இன்றைக்கி நான் கிளாஸில் உங்களுக்கு மூமெண்ட் ஆஃப் வாட்டர் இன்ட்டு ரூட் செல்ஸ் அந்த ப்ராசஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஒரு சாயிலில் இருக்கிற வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு ரூட்டில் இருக்கிற எந்த பார்ட் அப்சர்வ் பண்ணணும்னு சொன்னேன், ரூட் ஹேர்ஸ். ஓகே, ரூட் ஹேர்ஸ் வந்து ரொம்ப தின்னாக நம்மளோட ஹேர் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்லெண்டராக ஒரு தின்னான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ரூட்டில் சைடில் டிப் ஆஃப் த ரூட்டில் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அதுதான் வாட்டரை அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு பிக்சர் நானே கிரியேட் பண்ணது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செல்ஸ், பிளான்ட் செல்ஸ். அந்த எஜ்ஜில் வந்து ரூட் ஹேர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, அதுதான் வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. அந்த வாட்டர் மூமெண்ட்டை நான் ப்ளூ கலர் ஆரோ மார்க் போட்டு உங்களுக்கு ஜஸ்ட் நான் டினோட் பண்ணியிருக்கேன், தெரியுதுங்களா? ஸோ வாட்டர் வந்து ரூட் ஹேர்ஸ் அப்சர்வ் பண்ணதும் அது இன்னர் லேயர்ஸ்க்கெல்லாம், அந்த ரூட்டோட இன்னர் பார்ட்ஸுக்கெல்லாம் அது மூவ் ஆகணும்ல, அங்கேயே இருந்தால் எப்படி மற்ற பார்ட்ஸ்க்கெலாம் வந்து வாட்டர் சப்ளை ஆகும்? ஸோ அது ரூட் ஹேர் அப்சர்வ் பண்ணதும் அந்த வாட்டர் ஃபஸ்ட்டு எல்லா ரூட்டோட இன்னர் லேயர்ஸ்க்கும் மூவ் ஆனதாக அங்கேருந்து ஒரு ஒரு பார்ட்ஸ்க்கும் மூவ் ஆக முடியும். ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, அந்த ரூட் ஹேர்ஸ்லேருந்து உள்ள இன்னர் பார்ட் ஆஃப் ரூட்ஸுக்கு எப்படி அந்த வாட்டர் மூவ் ஆகுது, அந்த மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ரெண்டு பாத்வே இருக்குது, ரெண்டு பாத்வே மூலமாக இந்த வாட்டர் வந்து செல்லுக்குள்ளே மூவ் ஆகும், புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா அப்போப்ளாஸ்ட் பாத்வே அண்ட் அனதர் ஒன் இஸ் சிம்ப்ளாஸ்ட் பாத்வே. ஓகே, ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பார்த்துக்கோங்க, இதுலேருந்தே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே எப்போப்ளாஸ்ட் பாத்வே கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போட்டிருப்பாங்க பாருங்கள். ஓகேவா, அந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ரு மூவ் ஆகிற அந்த டைரெக்ஷனை அவங்க போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ வாட்ரை பார்த்தீங்கன்னா செல்லுக்குள்ளவே மூவ் ஆகுது. செல் வந்து அங்கே ஜஸ்ட் ரவுண்ட் ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதுல்ல, ரவுண்ட் ரவுண்டாக உங்களுக்கு தெரியுதுல ஸ்ட்ரக்சர்ஸ், அதில் தான் செல்லு. அந்த அப்போப்ளாஸ்ட் பாத்வேயில் பார்த்தீங்கன்னா வாட்டர் மூவ் ஆகுதுல்ல, அந்த லைன் போட்டிருக்காங்கல்ல, அந்த லைன் அந்த சர்க்கிள்குள்ளே போதான்னு பாருங்கள், அந்த சர்க்கிள்குள்ளே போகாது. ஓகேவா, அந்த செல்லோட இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ், அதாவது ஒரு செல்க்கும் இன்னொரு செல்க்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பேஸ் வழியாகவும் அடுத்து செல் வால், அந்த செல்லோட சுற்றி ஒரு வால் இருக்கும்ல, அது டச் பண்ண மாதிரியே தான் அந்த வாட்டர் மூமெண்ட் போயிட்டுருக்கோம், புரியுதுங்களா? மற்றபடி செல்லுக்குள்ளே போகாது, புரியுதுங்களா? ஸோ செல் மெம்பரெல்லாம் கிராஸ் பண்ணி போகிற வேலை இங்கே கிடையாது, ஜஸ்ட் இன்டர் செல்லுலர் ஸ்பேஸ்லேயும் செல் வால்லையும் மட்டும் அந்த வாட்டர் வந்து மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, வேறஸ் இங்கே சிம்பிளஸ்ட் பாத்வே பார்த்தீங்கன்னா கீழே அந்த பிக்சர்லேயே கீழே ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ அதில் பாருங்களேன், அந்த வாட்டர் மூமெண்ட்டு ஒரு ஒரு செல்லுக்கு நடுவுலையும் பாஸ் ஆகி போதா, தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த லைன் அழகாக கிளியராக உங்களுக்கு சொல்லுதுங்க பாருங்க அந்த அர்த்தத்தை. ஸோ போயிட்டுருக்கா வாட்டர். ஸோ இதுதான் சிம்பிளாஸ்ட் பாத்வே. ஸோ இந்த சிம்பிளாஸ்ட் பாத்வேயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குல்ல, வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுன்னா செல் ஒரு ஒரு செல்லேருந்து இன்னொரு செல் வழியாக அடுத்தடுத்த செல்க்கு வந்து பாஸ் ஆகிட்டே போகும், அந்த மூமெண்ட் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், புரியுதுங்களா? ஸோ சரி, ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு எப்படி மேம் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் ஒரு கேட் மாதிரி இருக்கும், சரிங்களா? அது பேர் வந்து பிளாஸ்மோ டெஸ்மேட்டா, புரியுதுங்களா? இது வந்து ஒரு கேட்டு, ரெண்டு செல்லுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு கேட். ஸோ இந்த பிளாஸ்மோ டெஸ்மேட்டா வழியாக தான் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் ஒரு ஒரு செல்லேருந்து அடுத்தடுத்த செல்லுக்கு மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கோம், புரியுதுங்களா? ஸோ இது இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோவர் மூமெண்ட், பிகாஸ் இது வந்து செல்லை க்ராஸ் பண்ணி போகணும் வாட்டர் மாலிகுல்ஸ், தட் இஸ் வாட்டர் மூமெண்ட். ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி ஸ்லோவர் மூமெண்ட் இது. ஓகேவா, பட் வேறஸ் இதை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லோவர் மூமெண்ட், புரியுதுங்களா? ஸோ இந்த பிக்சரை மட்டும் நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ரெண்டு கான்செப்டும் ஈஸியாக வந்து நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போது இந்த லெசனோட நேம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளான்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டில் என்ன டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அது யார் மூலமாக டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்து சப்ஜெக்ட்டுக்குள்ளே நம்ம போகணும், புரியுதுங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளான்ஸ். ஸோ என்ன டிரான்ஸ்போர்ட் ஆக போகுது பிளான்ஸில்? ஸோ சாயிலிருந்து வாட்டரையும் மினரல் சால்ட்டையும் ரூட்டை அப்சர்வ் பண்ணுதா, அது எல்லா பார்ட்ஸ்க்கும் போகணும். ஓகே, இது ஒரு இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட் நடக்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா ஃபுட்டு ரெடி பண்ணுது, இல்லை லீவ்ஸ் தானே பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டை ரெடி பண்ணுது. ஸோ அந்த ஃபுட்டும் லீவ்ஸில் மட்டும் இல்லாமல் எல்லா பார்ட்ஸ்க்கும் வந்து அந்த ஃபுட்டு போகணும். ஸோ இதுவும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஸோ மெயினாக ரெண்டு விஷயம் பிளான்ட்டில் டிரான்ஸ்போர்ட் ஆக வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மினரல்ஸும் வாட்டரும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஓகே, ரூட்லேருந்து எல்லா பார்ட்ஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் ஆகணும். ஓகே, ரெண்டு விஷயம்.
இப்போது இந்த மினரல்ஸையும் வாட்டரையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வேலை யார் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைலம் வெசல்ஸ். புரியுதுங்களா? ஜைலம்ங்கிற அந்த வெசல்ஸ் தான் வாட்டரையும் மினரல்ஸையும் எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதே மாதிரி ஃபுட்டை ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னால லீவ்ஸில், அந்த லீவ்ஸில் இருக்க ஃபுட்டை எல்லா பார்ட்ஸ்க்கும் போய் டிரான்ஸ்லோகேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் வெசல்ஸ். புரியுதா? ஸோ இந்த ரெண்டு பேர் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற முக்கியமான வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஓகே, இந்த மினரல் வாட்டர் இருக்குல்ல ஜைலம், ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பிரேஷனும் ரூட் ப்ரெஷரும் உங்களுக்கு வரும். மெயினான ஹெட்டிங்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 marks வரும். வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்வெஷ்சன். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பிளான்ட். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரூட் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணிடுச்சா? ஸோ மேலே ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள், அந்த ஜைலம் தான் எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ கீழே இருக்கிறதுலையே ரொம்ப லோவரான பார்ட் வந்து ரூட். ஓகேவா? ஸோ இந்த ரூட்லேருந்து வாட்டர் வந்து மேலே எல்லா பார்ட்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறது ஜைலம் சொன்னேன். ஸோ இது ஒரு டைரெக்ஷனான மூமெண்ட்டு, ஒரு சைடு ஒரே டைரெக்ஷனில் மட்டும்தான் இந்த மூமெண்ட் நடக்கும். புரியுதுங்களா? பட் வேர் இஸ் இங்கே, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ட்ரீன் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு லீஃப் இருக்க வச்சுக்கோங்களேன். இந்த லீஃப் தான் வந்து ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த லீஃபில் இந்த ஃபுட்டு வந்து இந்த இங்கே ஸ்டெம் இது. ஓகேவா? ஸோ ஸ்டெம்மோட மேலேயும் போகணும் கீழேயும் போகணும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு டைரெக்ஷன்லேயும் இந்த ஃபுட்டு வந்து தட் இஸ் இந்த ஃபுட்டு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகணும், டிரான்ஸ்லோகேட் ஆகணும். அதை செய்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளோயம். புரியுதா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, ஸோ டிரான்ஸ்பிரேஷன் என்ன, டிரான்ஸ்பிரேஷனாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ். ஓகே, எவாப்ரேஷன் என்னது நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். ஜஸ்ட் ஒரு லிக்விட் வந்து வேப்பராக மாறி போகிறது தான் எவாப்ரேஷன். ஓகே, நம்ம வீட்டிலையே நம்ம ஒரு வாட்டரை நம்ம பாயில் பண்ணும்போது அந்த லிக்விட் வாட்டர் வந்து ஒரு லிக்விட் தானே, பட் ரொம்ப பாயில் பண்ண என்னாகும், அந்த லிக்விட் வந்து ஒரு வேப்பராக மாறி போயிடும். சரியா? இதுதான் எவாப்ரேஷன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஓகே, ஸோ டிரான்ஸ்பிரேஷன்னா எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ். ஸோ எந்த வழியில் நடக்கும் எவாப்ரேஷன் பிளான்ட்ஸில்? ஸ்டெம்மில் நடக்குமா, ரூட்டில் நடக்குமா, லீவ்ஸில் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷனுங்கிற ப்ராசஸ் வந்து லீவ்ஸில் நடக்கும். புரியுதுங்களா? லீவ்ஸில் வந்து ஸ்டொமேட்டா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன போர்ஸ் இருக்கும் லீவ்ஸில். அது வந்து நம்ம நேக்கட் ஐயில் வந்து நமக்கு தெரியாது, அது வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தான் அந்த சின்ன சின்ன போர்ஸ், ஓகே, சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஸ்டொமேட்டா அப்படிங்கிற சின்ன போர்ஸ் வந்து லீவ்ஸில் இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸ் வழியாக தான் வாட்டர் வந்து என்னாகுது, எவாப்ரேட் ஆகி போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன். ஸோ டிரான்ஸ்பிரேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன். ஓகே, இட்ஸ் எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ். புரியுதுங்களா? ஓகே, இந்த ஸ்டொமேட்டா வந்து எப்போ ஓப்பனாக இருக்கும், இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ், ஒரு போர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஓட்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் லீவ்ஸில், ரொம்ப மைன்யூட்டானது. ஸோ இது எப்போ ஓப்பனாக இருக்கும், எப்போ க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே டைமில் வந்து இந்த ஸ்டொமேட்டா வந்து எப்போவுமே ஓப்பனாக இருக்கும். ஏன்னா அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்ல, லீவ்ஸ்க்கு வந்து ஃபுட்டு தேவையில்ல. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிற அந்த டைம், தட் இஸ் மார்னிங் இருக்குல்ல, ஸோ சன்லைட் இருக்கிற டைம் அந்த ஆஃப்டர்நூன், அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பனாக இருக்கும். நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, ஏன்னா சன்லைட் இல்லாமல் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காதுல அந்த ப்ராசஸ், அப்போ நைட் டைம் வந்து இந்த ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்குல்ல, இதெல்லாம் யார் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டொமேட்டா செல்லை சுற்றி இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் அந்த பிக்சரை உங்களுக்கு க்ளீனாக அந்த பிக்சரை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஐடியா கிடைக்கும் இந்த கான்செப்ட் பற்றி. அப்போ இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி ஒரு செல் இருக்கும், காட் செல்ஸ் அப்படின்னு இருக்கும். ரெண்டு பக்கமும் செல்ஸ் இருக்கும். காட்னா என்னது, ப்ரொடெக்ஷன் அப்படின்னு அர்த்தமா? ஜிஓடி அந்த காட் இல்லை, ஜியூஏஆர்டி, ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்ஸோட டர்ஜிடிடி, ஓகே, அதில் சேஞ்ச் வரும்போது ஸ்டொமேட்டாவும் க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகும். டர்ஜிடிடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காட் செல்ஸ் இருக்குல்ல, இது என்னாகும், வாட்டர் இது ரொம்ப வாட்டர் வந்து இந்த செல்குள்ளே என்ட்ராச்சுன்னா அந்த செல் என்ன பண்ணும், நிறைய தண்ணி குடித்தா என்ன ஆகிடும், வீங்கிடும்ல, அதே மாதிரி ஸ்வாலன். ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து டர்ஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த காட் செல்ஸ் நிறைய வாட்டரை அப்சர்வ் பண்ணதும் அது அந்த செல் பிகம் டர்ஜிட். ஓகேவா? ஸோ அப்போ என்னாகும்,
ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகிடும். புரியுதுங்களா? இதே இந்த காட் செல் வந்து வாட்டரை லூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, வாட்டர் அதுலேருந்து வெளியில் போயிட்டுருக்கு, அப்போ ஃப்ளக்கிட். ஃப்ளக்கிட்னா என்னது? ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ வாட்டரை வந்து ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வாட்டரை நம்ம செலுத்துறோம்னா என்ன ஆகும்? அந்த திங் வந்து பல்ஜ் ஆகும்ல. ஸோ அதே மாதிரி பல்ஜ் ஆச்சுன்னா அதுதான் வந்து டர்ஜிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காட் செல் டர்ஜிட் ஆனால் ஸ்டொமேட்டா ஓப்பன் ஆகும். அதுவே வாட்டர் லூஸ் பண்ணி ஃப்ளக்கிட், தட் இஸ் தண்ணி போயிடுச்சு, அப்போ எப்படி இருக்கும்? அது சாஃப்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடும். புரியுதுங்களா? இந்த ஸ்டொமேட்டாவோட க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங்க்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சேஞ்ச் இன் த டர்ஜிடிட்டி ஆஃப் காட் செல்ஸ் அப்படின்னு நீங்கள் எழுதணும். புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து டிரான்ஸ்பிரேஷன் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷன்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இங்கே ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்கேன்னா, ஸோ அதுக்குள்ளே ஒரு லேடர் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இது வந்து ஜஸ்ட் ஒரு செல்ஸ் அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு செல். ஓகே, ஸோ எல்லா செல்ஸ்லையுமே என்ன இருக்குன்னா வாட்டர் இருக்குது. ஓகே, ஸோ எல்லா செல்ஸ்லையுமே வாட்டர் இருக்குது. ஸோ டிரான்ஸ்பிரேஷனாக நான் என்ன சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்பிரேஷன்னா வாட்டர் வந்து லீவ்ஸ்லேருந்து எவேப்ரேட் ஆகி போகும் ஸ்டொமேட்டா வழியான்னு சொன்னேன்ல. ஸோ மேலே இங்கே லீவ்ஸ் இருக்கு வச்சுக்கோங்க, லீவ்ஸோட செல்ஸ் இருக்குது. இங்கேருந்து வாட்டர் வந்து எவேப்ரேட் ஆகி வெளியில் போயிடுச்சு, எவேப்ரேட் ஆகி வெளியில் போயிடுச்சு. ஸோ இங்கே இப்போ வாட்டர் வந்து லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்குமா, அதாவது கம்மியாக இருக்குமா? ஸோ கம்மியாக இருக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னேன்னா, அதிகமாக கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வாட்டர் வந்து மூவ் ஆகும்னு சொன்னேன். அந்த ப்ராசஸ் பேர் ஆஸ்மோசிஸ். லாஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? எப்போவுமே வாட்டர் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன ஆகிடும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ அது பேர் வந்து ஆஸ்மோசிஸ். ஸோ அந்த ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் மூலமா என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே மூவ் ஆகும். புரியுதா? ஸோ இங்கே இப்போ எம்டி ஆகிடுச்சா, இப்போ இங்கே லோவர் கான்சன்ட்ரேஷனா, ஸோ இங்கே இருக்கிறது இங்கே மூவ் ஆகும். புரியுதா? ஸோ அதே மாதிரி மூவாய் என்ன ஆகும்னா, கடைசியில் இந்த ரூட்டு கிட்டே வந்தோடனே இந்த ரூட் செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வாட்டர் வந்து கம்மியாகிடும். இது கம்மியானது என்ன ஆகும், ரூட்டில் இப்போ வந்து இப்போ வாட்டர் வந்து கம்மியாகிடுச்சு, அப்போ ரூட் என்ன பண்ண ஆரம்பிக்கும், சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணோம்ல. ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ரூட் இருக்குல்ல, அது கண்டினியூஸாக வாட்டரை வந்து சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதா? ஏன்னா இங்கே டிரான்ஸ்பிரேஷன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க போகுது. தட் இஸ் உங்களோட வாட்டர் வந்து லீவ்ஸ்லேருந்து டிரான்ஸ்பயர் ஆகுது இல்லை. ஸோ அங்கே போக போக என்ன ஆகும்னா, அடுத்தடுத்த செல் வந்து ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி அந்த டாப்பில் இருக்கிற அந்த செல்ஸ் வந்து கீழேருந்து தண்ணியை இழுத்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா மேலே காலியாக அந்த செல்ஸில் வாட்டரை மேலே நோக்கி எல்லாம் புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ கடைசியாக ரூட் வரைக்கும் வரும். ரூட்லேயும் வாட்டரில் இல்லை அப்படின்னோடனே ரூட் என்ன பண்ணுன்னா, சாயிலேருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணும். ஸோ இது மூலமா இந்த ரூட் வந்து வாட்டரை ரெகுலராக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும், வாட்டரையும் மினரல்ஸையும். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது இல்லை, க்ரியேட் ஆகி அந்த வாட்டரை புல் பண்ணிச்சிங்க பார்த்தீங்களா. ஸோ அது பேர் தான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். ஓகேங்களா? ஸோ இங்கே இது வந்து ஜஸ்ட் நானே க்ரியேட் பண்ண ஒரு பிக்சர். ஓகே, ஸோ இது வந்து உங்கள் புக்கில் எப்படி இருக்கும் அந்த மாதிரியும் டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே லீவ்ஸ் தெரியுதா? ஓகே, இந்த லீவ்ஸில் வந்து மீசோஃபில் செல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மீசோஃபில் செல்ஸ்லேருந்து வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு பார்த்தீங்களா. இங்கே நான் வந்து வாட்டர் ஜஸ்ட் எவாப்ரேட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிக்சர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. ஸோ வாட்டர் இங்கேருந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகி போனதுனால இங்கே இப்போ வாட்டர் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷனில் தானே இருக்கும். அதில் இருந்து தண்ணி என்ன ஆகிடுச்சு, எவாப்ரேட் ஆகி போயிடுச்சு. ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போது அதனால் அங்கே லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்குது மீசோஃபில் செல்ஸில். மீசோஃபில் செல்ஸ் எங்கே இருக்கும், லீவ்ஸில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இந்த லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆனதுனால அது என்ன பண்ணும்னா, இட் சக்ஸ் வாட்டர். எங்கேருந்து பண்ணும், ஜைலம். புரியுதுங்களா? ஜைலம் வெசல்ஸ். ஜைலம் வந்து வெயினில் இருக்கும், லீவ்ஸோட வெயினில் இருக்கிற வெயின்ஸில் இருக்கும் ஜைலம். ஓகேவா? ஜைலம் வெசல்ஸ் இதுதான் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணும் எல்லா பார்ட்ஸ்க்கும் அப்படின்னு சொன்னேன் பிளான்ஸில். ஓகேவா? ஸோ இங்கே இருந்து இந்த ஜைலம்லேருந்து இந்த மீசோஃபில் செல்ஸ் இருக்குல்ல, அது என்ன பண்ணணும்னா, வாட்டரை சக் பண்ணும். புரியுதுங்களா? ஏன்னா இங்கே லோவர் கான்சன்ட்ரேஷன், இப்போ இங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷன் வாட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே போகிற அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஆஸ்மாசிஸ். புரியுதுங்களா? ஸோ லீஃப்லேருந்து அடுத்தது இங்கே ஜைலம் வரும். அதே மாதிரி ஜைலம்லேருந்து ஜைலமும் இது கொடுத்ததும் தண்ணி இங்கேருந்து கொடுக்குறதில்ல, ஜைலம் கொடுத்ததும் ஜைலம்லேயும் தண்ணி வந்து ரொம்ப லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இங்கேருந்து எங்கே போகும், அடுத்து ரூட்டுக்கு போகும். புரியுதுங்களா? ஸோ ரூட் கொடுத்தது ரூட் எம்டி ஆனதும் திரும்ப சாயிலேருந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து டெஃபினிஷன், டிரான்ஸ்பிரேஷன் புல்லோட டெஃபினிஷன். ஆஸ் வாட்டர் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் லீவ்ஸ், லீவ்ஸ்லேருந்து வாட்டர் வந்து லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் இஸ் கிரியேட்டட் அட் டாப்
டு புல் மோர் வாட்டர் ஃப்ரம் ஜைலம் டு மீசோஃபில் செல்ஸ். மேலில் டாப்லலாம் வாட்ரு லீவ்ஸ்லேருந்து வாட்டர் வந்து டிரான்ஸ்பர் ஆகி போனதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த ப்ரெஷர் மூலயமா வாட்ரு வந்து புல்லாகிட்டே இருக்குல்ல, மேலே மேலே செல்ஸ் நோக்கி நோக்கி தண்ணி போயிட்டே இருக்குன்னு சொன்னால புல் ஆகுது இல்லை, இழுக்குது இல்லை. ஸோ இட்ஸ் அட் டாப் டு புல் மோர் வாட்டர் ஃப்ரம் ஜைலம் டு மீசோஃபில் செல்ஸ். புரியுதுங்களா? மீசோஃபில் செல்ஸ் வந்து எங்கே இருக்கும்? லீவ்ஸில் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுனால என்ஷுர் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ரூட் டு லீவ்ஸ். ஸோ இது மூலயமா ரூட்லேருந்து லீவ்ஸ்க்கு கண்டினியூஸாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ நடந்துகிட்ருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் வந்து டிரான்ஸ்பிரேஷன் அஃபெக்டட் பை எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸோ டிரான்ஸ்பிரேஷனாக என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் அந்த பிளான்ட்டை விட்டு வெளியில் நடக்கிற விஷயந்தான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அந்த பிளான்ட்குள்ளேயே அதோட இருக்கிற இடம், அந்த சாயில் எப்படி இருக்குது, அதுக்கு நீங்கள் எவ்வளோ வாட்டர் சப்ளை பண்ணுறீங்க, ஸோ அதை பற்றிலாம் பார்க்குறது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸில் எது இதெல்லாம் டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் என்ன நடக்கும், ரொம்ப சன்லைட் இருக்கு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன நடக்கும், டிரான்ஸ்பிரேஷன் நிறையவே நடக்கும். ஸோ அது ஒரு ரீசன். தென் லைட், ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது, ஓகேவா, வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, அது கூட வந்து டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணும். தென் விண்டோட ஸ்பீடு, ஓகேங்க, இதெல்லாம் வந்து டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுற எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸில் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேவா? எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு. நெக்ஸ்ட் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டா தான் வந்து ஒரு டைனி போர்ட்ஸ்ன்னு சொன்னேன், அது மூலயமா தான் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. ஓகேவா? ஸோ அதில் அந்த பிளான்ட்டில் அந்த லீவ்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டொமேட்டா இருக்குது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அந்த லீவ்ஸில் அந்த ஹோல் லீவ்ஸில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, அதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வாட்டர் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிளான்ட், அந்த பிளான்ட் இருக்கிற இடம் எப்படி இருக்குது, தண்ணி உள்ள இடமா இல்லை தண்ணி இல்லாத ஒரு ட்ரை பிளேஸா டெசர்ட்டா, அதன் மூலயமா கூட வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கேனோஃபி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து இப்போது நீங்கள் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பெரிய ஒரு காடுலாம் இருக்குன்னா கீழே சில அனிமல்ஸ்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம், மேலே வந்து ஃபுல்லாக அந்த ட்ரீஸோட அப்பர் பிரான்ச்சஸ்லாம் அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ கீழே வந்து நார்மல் ஸ்டெம் தான் இருக்கும், பட் மேலே ஃபுல்லாக அந்த ட்ரீஸ் வந்து ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணியிருக்கோம் அந்த ஃபாரஸ்ட்டே. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்க அதால் கூட வந்து டிரான்ஸ்பிரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், இது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, டிரான்ஸ்பிரேஷன் என்னென்னு தெரியும், டிரான்ஸ்பிரேஷன் புல்னா என்னென்னு தெரியும், டிரான்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுற இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலும் என்னென்னு இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த டிரான்ஸ்பிரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எதுக்கு நடக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். சரியா? ஸோ கிரியேட்ஸ் டிரான்ஸ்பிரேஷனல் புல் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த டிரான்ஸ்பிரேஷன் மேலே லீவ்ஸில் நடக்கிறதுனால தான் மேலே மேலே செல்ஸ் வந்து எம்டியாக கீழேருந்து என்ன பண்ணுது, வாட்டரை சக் பண்ணிகிட்டே இருக்கும்னு அந்த டயக்ராம் போட்டு காமிச்சல அந்த ட்ரீ டயக்ராமில். ஸோ வாட்டரை வந்து புல் பண்ணிகிட்டே இருக்குல்ல, ஸோ இங்கே ஒரு டிரான்ஸ்பிரேஷனல் புல் கிரியேட் ஆகுதுல்ல, இது கிரியேட் ஆகுதுனால தான் வாட்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு சப்ளை வாட்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா தான் பிளான்ட்டுக்கு அதோட ஃபுட்டு வந்து கிடைக்குது, ரெடி பண்ணுது பிளான்ட்டே. ஓகேவா? ஸோ அந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான வாட்டரையும் அந்த டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலயமா தான் அந்த பிளான்ட்ஸ்க்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கூல்ஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் லீவ்ஸ் பை எவாப்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மாடியிலலாம் நீங்கள் ஏதாவது ஒரு செடி வச்சிங்கன்னா ஒரு ஒன் டே ஃபுல்லாக ஒரு ஹாட் ஒரு சன்லைட்டில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். ஓகே, பட் இதுவே நம்ம வேறு ஏதாவது ஒரு ஏதாவது காய வைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஒன் டேயில் எப்படி இருக்கும், அது கம்ப்ளீட்டாக ட்ரையாக இருக்கும்ல, அதை விட திக்கான சப்ஸ்டன்ஸ் ட்ரை ஆகிடும், பட் லீவ்ஸ் ஏன் ட்ரை ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எவாப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. கூல்ஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் லீவ்ஸ் பை எவாப்ரேஷன். எவாப்ரேஷன் என்ன சொன்னேன், அந்த லீவ்ஸ்லேருந்து ஸ்டொமேட்டோ வழியாக வாட்டர்லாம் எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்கும்ல, ஸோ அந்த லீவ்ஸில் வந்து வாட்டரோட மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே வந்து லீவ்ஸ் வந்து எப்போவுமே கூலாகவே இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு கீப்ஸ் செல் டர்ஜிட் அண்ட் மெயின்டைன் ஷேப். இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால அந்த வாட்டர் மூமெண்ட் இருக்கிறதுனால அந்த செல்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டர்ஜிட்னா வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். புரியுதுங்களா? வாட்டர் அப்சர்வ் பண்ணி ஒரு ஸ்வேலனா ஒரு வீங்கனா மாதிரி இருக்கும் செல்ஸ்லாம். ஸோ இதனால் அந்த செல்லோட ஷேப்பும் வந்து மெயின்டைன் ஆகும். புரியுதுங்களா? இதே வந்து அந்த செல்லில் இருக்கிற வாட்டர் போயிட்டு அது வந்து ஃப்ளக்கட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஷேப் இல்லாமல் தின்னாக இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக செல்ஸும் டர்ஜிட்டாக இருக்கும் அண்ட் மெயின்டைன்ஸ் ஷேப், அந்த செல்லோட ஷேப் இப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பிரேஷன் அந்த டாபிக் எடுக்கும்போது நான் சொல்லியிருந்தேன்,
ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது வந்து மெயினாக யாரோட பொறுப்பு, யார் அதை டேக் கேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த காட் செல்ஸ் வந்து டர்ஜிடாக இருக்குது, அதாவது வாட்டர் அப்சர்வ் பண்ணியிருந்துச்சுன்னா அந்த செல்ஸ் வந்து நல்லா ஸ்வேலனாக இருக்கும், ஓகேவா, குண்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த மாதிரி டைமில் அந்த ஸ்டொமேட்டா வந்து ஓப்பனாக இருக்கும். இதுவே அந்த காட் செல்ஸ்லேருந்து வாட்டர் லூஸ் ஆகிடுச்சு, வாட்டர் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அது ஃப்ளக்கிடாக இருக்கும், ஓகேவா. அப்போ வந்து ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன், ஓகேவா. இந்த டயக்ராமை பாருங்கள், இந்த ஃபஸ்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த காட் செல்ஸ் தெரியுதா, அந்த ரெண்டு சைடும் பீன் ஷேப்பில் இருக்குல்ல, அந்த பீன் ஷேப் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் நல்லா அப்சர்வ் ஆனதுனால எப்படி இருக்குது, நல்லா ஸ்வேலனாக இருக்கா, நல்லா குண்டாக இருக்கா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா. ஸோ அது பாருங்கள், அந்த ஷேப் அந்த ஒரு பீன் ஷேப்பில் அது அந்த மாறும்போது நடுவில் வந்து ஒரு ஒரு ஹோல்ஸ் தெரியுதா, அதுதான் ஸ்டொமேட்டா, ஒரு போர் தெரியுதா. அப்போ பாருங்களேன், இந்த செல்லு நல்லா தண்ணியை அப்சர்வ் பண்ணி வச்சுது, அந்த காட் செல்ஸு தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணியிருந்ததுன்னா அங்கே நடுவில் ஸ்டொமேட்டா வந்து ஓப்பன் ஆயிருக்கா. இதுவே செகண்ட் பிக்சரில் பாருங்கள், ஸோ அந்த காட் செல்ஸ்லேருந்து தண்ணி போயிருக்கு, அதனால அந்த செல்ஸ் ரெண்டும் பாருங்கள் ரெண்டும் ஸ்ட்ரெயிட் ஆகிடுச்சு இல்லை, ஒட்டுனா மாதிரி ஆகிடுச்சு இல்லை. இப்போ வந்து அந்த ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, ஓகேவா.